மக்கள் மனதிலே அச்சுறுத்தல் இந்திய அமைதி பரவலின் அச்சுறுத்தலை தாண்டி 22 வெள்ளிக்கிழமை வரை முகத்துவார வீதி சீலாமுனை விளையாட்டு மைதானத்தில் மக்கள் அஞ்சலுக்காக 3 நாட்கள் தொடர்பாக வைக்கப்பட்டிருந்தது. 22 தேதி பிற்பகல் 2:15 மணிக்கு ஈமை கிரியைகள் இடம்பெற்று அலங்கரிக்கப்பட்ட வாகன ஊர்வலம் பயணத்தை எங்கள் தேச விடுதலையின் ஓர் மைல்கல்லாக பதியப்பட்ட அந்த தியாக பயணத்தை நினைவு கூறும் முகமாக இங்கே தியாக தீபம் திலீபன் அண்ணாவின் நினைவு தூவியின் முன்னால் ஒன்று கூடியிருக்கின்ற இந்த வேளையிலே அன்னையின் நினைவேந்த நிகழ்வுகளை நாம் இப்பொழுது ஆரம்பிக்கின்றோம். தன்னை ஊடுத்தி தன்னை தானே ஊடுத்தி மண்ணில் மாதவ பெண்மையான மட்டக்களப்பில் பிறந்ததாக தனது 56 வயதிலே இந்த தியாகத்தை தன்னை ஈர்த்தார். ஆம்,
விடுதலை புலிகளுக்கும் இந்திய அமைதிக்கும் சண்டை நடந்து கொண்டிருந்த காலம். அந்த காலத்தில் இந்திய படைக்கு எதிராக போர் கொடுக்கும் அறப்போராட்டங்களை நடத்த மக்கள் அம்பாறை மாவட்ட அணியின் முன்னணி முடிவு செய்தது. அவர்கள் இரண்டு கோரிக்கைகளை முன்வைத்து இந்திய அரசுக்கு எதிராக உண்மையான போராட்டத்தை தொடங்கினார்கள். அந்த இரண்டு கோரிக்கைகளும் இதுதான். உடனடியாக போர் நிறுத்தத்தை தலைமுறைப்படுத்த வேண்டும், புலிகளுடன் பேச்சு நடத்தி தீர்வு காண வேண்டும். இந்த இரண்டு கோரிக்கைகளை முன்வைத்து மட்டக்களப்பு 4 ஆகியவற்றை போராட்டத்தை அமைதி ஆரம்பித்தார். மகாத்மா காந்தியின் அகிம்சை போராட்டத்தால் விடுதலை பெற்ற பாரத நாடு என்ற வரலாறு கூறப்படும் இந்திய நாடு அன்னையுடைய அகிம்சை வழி போராட்டத்தை கணக்கில் எடுக்கவில்லை. போராட்டம் ஆரம்பிப்பதற்கு முன்னே இந்திய படை அதிகாரிகளுடன் பல பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டன. அன்னையர் முன்னணியின் கோரிக்கைகள் எதிரிலே இந்திய படையினரின் கவனத்தை ஈர்க்கவில்லை. ஆனால் தமிழ் பெண்கள் அதிகார உண்ணாவை என்று கூறப்பட்டு 12 1988 ஜனவரி 4 தேதி அன்னையர் முன்னணியை திருமலைக்கு பேச்சுவார்த்தைக்கு வருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டது. ஆனால் கோரிக்கைகள் எதுவும் நிறைவேற்றப்படவில்லை. போராட்டம் தொடர்ந்து நடந்தது. 88 பிப்ரவரி 10 அன்னையர் முன்னணியின் நிர்வாக குழுவினர் கொழும்பில் இந்திய அதிகாரிகளின் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்கள். போராட்டம் தொடர்ந்து நடந்தது. 1988 மாசி மாதம் 10 அன்னையர் முன்னணியின் நிர்வாக குழுவினர் கொழும்பில் இந்திய அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்கள். பேச்சுவார்த்தை முடியவே சாகுங்கரை 1 போராட்டத்தை தொடங்க முடிவெடுத்தார்கள். அன்னை பூபதி போராட்டத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னமே அப்போது பலர் சாதங்களை உண்ணாநோன்பு போராட்டத்தில் கொடுப்பதற்காக முன்வந்தார்கள். இருவரில் துணிக்கல் முறையில் தேர்வு இடம்பெற்றது. முதலில் அண்ணம்மா தேதி தெரிவு செய்யப்பட்டார். 1988 மாசி மாதம் 16 அமிர்தவரி மாமாங்கேஸ்வரர் கோயிலில் அண்ணம்மாவின் உண்ணாநோன்பு போராட்டம் தொடங்கியது. ஆனால் தலைவர் உண்ணாவிரத மூடியில் இருந்தவரை கடுத்துச் சென்றவர் அவரால் தனது போராட்டத்தை நிறைவேற்றவில்லை. அம்மாள் தன் போராட்டத்தை 19 1988 தொடங்கினார். முன்னெச்சரிக்கையாக சுயவிருப்பின் பேரில் உண்ணாவிரதம் இருக்கிறேன், எனக்கு சுய உணவிழக்கும் பட்சத்தில் எனது கணவனோ அல்லது பிள்ளைகளோ என்னை வைத்திய சாலையில் அனுமதிக்க முயற்சிக்க கூடாது என கடிதம் கொடுத்தார். 10 பிள்ளைகளுக்கு தாயாரிடம் நீர் மட்டும் மறந்து சாதம் முறை உண்ணாவிரந்து இருந்தார். இடைகள் பல இடங்கர்கள் வந்தன. உண்ணாவிரதத்திற்கு ஒத்துழைப்பு வழங்கியவர்களையும் அன்னை பூபதியின் பிள்ளைகள் சிலரையும் இந்திய ராணுவம் கைது செய்தது. ஆயிரம் போராட்டம் நிறுத்தப்படவில்லை. அவர் உரிமையாக போராட்டத்தை தொடர்ந்தார். கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படாத நிலையிலே சரியாக 1 19 1988 காலை 8:45 மணிக்கு அவர் உயர்ந்தார்.